தெஹிவலை கல்கிசை சபைக்கு உட்பட்ட மக்களுக்கான நடமாடும் மக்கள் சேவை நிகழ்வொன்று மேல் மாகாண அபிவிருத்தி மற்றும் மெகா பொலிஸ் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது ஆவணங்கள் இல்லாத பலருக்கு இதன்போது உரிய ஆவணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன கடந்த தேர்தல் காலங்களில் தங்களிடம் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு பணம் கோரியதாக அவன்கார்டு நிறுவன பணிப்பாளர் நிசங்க சேனாதிபதி சமூக வலைதளத்தில் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் நிகழ்வை தொடர்ந்து இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரித்த அமைச்சர் சம்பிக்க ரணவக்க முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ மீது சரமாரியான குற்றச்சாட்டுக்களை பட்டியலிட்டு காட்டினார் கோட்டாபய ராஜபக்ஷவும் அவன்காட் நிறுவன பணிப்பாளர் நிசங்க சேனாதிபதியும் இன்று எங்கள் மீது சேரி பாய்கிறார்கள் அவன்கார்ட் நிறுவனத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்தபடியினால் எங்கள் மீது பொய்க்குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் எங்களுடைய நாட்டில் நிலவுகின்ற செல்வந்தர்களுக்கு எதிராக வழக்குகளை நிலுவையில் வைக்கும் கிரமத்தினால் விசாரணை பிற்பூடப்பட்டு வருகிறது எனினும் என்றாவது ஒரு நாள் நீதி நிலைநாட்டப்படும் வரைக்கும் போராடுவோம் ஸ்ரீலங்கா கடற்படைக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை சூறையாடி அவன்காட் நிறுவனத்திடமிருந்து கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பணம் பெற்றவர்களது பெயர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் அலோசியஸிடமிருந்து பெற்ற பணத்தினை விட இது மிகவும் பயங்கரமானது இதேவேளை இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் சம்பிக்க ரணவுக்கு கோட்டாபேய ராஜபக்ஷ ஒரு சர்வதேச தீவிரவாதி என்று பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் அவர் மிதக்கும் ஆயுத கப்பலை வைத்திருந்தார் அதே போலத்தான் உக்ரைன் அரசின் கிளர்ச்சியாளர்களுக்கும் ஆயுதங்களை விநியோகித்த குற்றச்சாட்டை அவர் எதிர்கொண்டிருக்கிறார் இது குறித்து அரசாங்கம் ஆராய வேண்டும் ஏனென்றால் அவர் சர்வதேச பயங்கரவாதி அரச பணத்தை கொள்ளையிட்டு வாழ்கின்ற அவர் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புபட்டவரா என்பதை ஆராய்வது அரசாங்கத்தின் கடமை ஸ்ரீலங்கா கடற்படையினால் நைஜீரிய அரசுக்கு ஆயுதங்கள் வழங்கிய விவகாரத்தில் தலையீடு செய்து அதிலும் நிதியை மோசடி செய்ய முயற்சித்த போதிலும் அதனை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் தரங்குறைந்த எரிபொருளில் பணத்தை சூறையாடி அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் ஊடாக பணம் மோசடி செய்த ஸ்ரீலங்கா கடற்படை விமானப்படை மிக் விமான மோசடி செய்தவர்களே என்று வியத் மக என்ற அமைப்பை நிறுவி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு வெளிநாடுகளில் ஏழு பில்லியன் ரூபாய் இருப்பதாக இந்த மோசடியாளர் சொல்கிறார் மிக் விமான மோசடியில் கிடைத்த பணத்தை வேர்ஜின் தீவுகளில் வாய்ப்பிலிட்டவர்களே இட்டவர்களே சொல்கிறார்கள் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சதவீதம் மோசடி செய்யவில்லை ஸ்ரீலங்கா அரசாங்கம் லாபம் ஈட்டுவதற்கு உருவாக்கி ஒரே ஒரு நிறுவனத்தை முடிந்தால் காண்பிக்குமாறு ராஜபக்ஷ குடும்பத்திற்கு நான் பகிரங்க சவாலை விடுக்கிறேன்